கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடு. வழிபாடுகளிலே பல முறை உண்டு. இந்த ஞாயிறு வழிபாட்டை நாம் ஒரு கிராமிய முறையிலே நாம் வழிபட இருக்கின்றோம். கிராமப்புறங்களிலே மக்கள் பேசுகின்ற மிக ஒரு சாதாரண மொழிகளில், அவர்கள் உபயோகிக்கிற மொழி நடைகளிலே, வார்த்தைகளிலே இந்த வழிபாடை நாம் இப்பொழுது நடத்த இருக்கின்றோம். எனவே இது நம்முடைய தெனிந்த திருச்சபையினுடைய வழக்கமான வழிபாடாக இல்லாதபடி ஒரு வேறுபாடான வழிபாடாக இருக்கும். தமிழ்நாடு இறையல் கல்லூரி மதுரையிலே இந்த வழிபாட்டை அன்புக்குரிய ஆசான் தியாஃபிலஸ் அப்பாவு என்ற பரட்டை அவர்கள் இதை எழுதி இயக்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நாளிலே இந்த நிகழ்வை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். எனவே இதை நீங்களும் இந்த வழிபாட்டோடு இணைந்து எங்களோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஐயா சொல்லுப்பா, இந்த நாள்ல நம்ம ஊருக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லா திரளான ஜனங்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படியா? ஆனாலும் இந்த யாக்கோபு, யோவான், இந்த மரியம்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் வராம அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஜனங்கள் எல்லாம் வரலைங்கய்யா கோயிலுக்கு எப்பொழுதுமே. சரிங்கய்யா, துவக்கும் போது ஒரு நாலு பேர் கொண்டிருப்பாங்க. சரிங்கய்யா. அப்புறம் வந்து காணிக்கை எடுக்கும் போது ஒரு 50 பேர் வருவாங்க. சரிங்கய்யா. அப்புறம் பிரசங்கம் பண்ணும் போது ஒரு 100 பேர் வருவாங்க. சரிங்கய்யா. கோயில் முடியும் போது, சரிங்கய்யா, கோயிலே முழுசு நிரம்பி இருக்கும். ஆமாங்கய்யா, அது நம்ம மக்களுடைய பழக்கம். சரிங்கய்யா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, சரிங்கய்யா, இந்த சனத்தை எல்லாம் நம்ம அழைக்கணும். சரிங்கய்யா. ஒரு பாட்டு பாடினா தான் அந்த சத்தம் கேட்டு ஆமாங்க எல்லாரும் வருவாங்க. நியாயம் தான். அதனால சரிங்கய்யா, நம்ம ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடலாம். சரிங்கய்யா, சரிங்கய்யா, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டை. சரிங்கய்யா, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சரிங்கய்யா. வாழ்கிற மக்களை எல்லாரும் கூடியே வாங்க, கும்பிடலாம் ஆரவாரத்தோடு, ஆனந்தம் பாட ஆண்டவ திருமுன் சேர்ந்திடலாம். பூமியில் வாழ்கிற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க, கும்பிடலாம் ஆரவாரத்தோடு, ஆனந்தம் பாட ஆண்டவ திருமுன் சேர்ந்திடலாம். கடவுள் ஒருவரே நமக்கு தெய்வங்க, அவரை விட்டான் உலகில் துணைவர் யாரும் இல்லைங்க. கடவுள் ஒருவரே நமக்கு தெய்வங்க, அவரை விட்டால் உலகில் துணைவர் யாரும் இல்லைங்க. என்றென்றும் அவர் எங்கள் தலைவர். ஆமா ஆமா. என்றென்றும் அவர் எங்கள் தலைவர் என்று சத்தம் போட்டு கம்பீரமா பாட, பூமியில் வாழ்கிற மக்களை எல்லாம் கூடியே வாருங்க, கும்பிடலாம் ஆரவாரத்தோடு, ஆனந்தமா பாட ஆண்டவத்தை கடவுள்தானே நம்ம படைச்ச தாய் தந்த நல்ல இளையர் அவர் நம்ம அவனுடைய ஆட்டு வந்த. கடவுள்தானே நம்ம படைச்ச தாய் தந்த நல்ல இளையர் அவர் நம்ம அவருடைய ஆட்டு வந்த. கையாலும் நெஞ்சாலும் என்னத்த செஞ்சாலும், கையாலும் நெஞ்சாலும் என்னத்த செஞ்சாலும், தெய்வத்தை நம்மால செஞ்சிடலாகுமோ. பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க, கும்பிடலாம் ஆரவாரத்தோடு, ஆனந்தமா பாட ஆண்டவத்தையும் செஞ்சிடலாம். கடவுள் ரொம்ப நல்லவர். ஆமா நல்லவர். கடலை போல ரொம்ப இறக்கம் உள்ளவர். கடவுள் ரொம்ப நல்லவர். ஆமா நல்லவர். கடலை போல ரொம்ப இறக்கம் உள்ளவர். உள்ளவரும் அவர், நல்லவரும் அவர். உள்ளவரும் அவர், நல்லவரும் அவர். உள்ளே வாங்க பாட ஒற்றுமையா.
வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம் ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவ திருமுன் செந்திடலாம் பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம் ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவ திருமுன் செந்திடலாம் பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம் ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவ திருமுன் செந்திடலாம் பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம் ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவ திருமுன் செந்திடலாம் ஐயா சொல்லுமா அழகா மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கய்யா வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்களா வராத சொன்னங்களோட பாட்டை கேட்டு ஓடி வந்து ஓடி வந்துட்டாங்க எத்தனை திரளா வந்துட்டாங்க பாருங்க ஐயா எனக்கு என்ன பயனா சரிங்க அந்த ஜனம் எல்லாம் பாட்டை கேட்டு ஓடியே ஓடி போயிட்டாங்களா ஐயா ஓடி ஓடி இங்க வந்து ஓடி ஓடி வந்துட்டாங்க ஓடி ஓடி இங்க வந்துட்டாங்க ஐயா இப்ப சனம் எல்லாம் வந்தாச்சு ஆமாங்க ஐயா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் வர வேண்டியது இருக்குதுங்க ஐயா அது யாரப்பா ஐயா எப்படி சொல்றேன்னு தெரியலீங்க ஐயா ஏன் பயமா இருக்குதா பயம் இல்லைங்க ஐயா அவர்தான் இதனுடைய கதாநாயகனுங்க ஐயா அப்படியா ஆமாங்க ஐயா யார் தாமஸ் ஐயாவா ஐயா அவரு நம்ம கையில பிடிக்க முடியுங்களா அவரை அவரை பிடிக்க முடியாது அவரை பிடிக்க முடியாதுங்க ஐயா ஐயா அதாங்கய்யா நம்ம கொலசாமி எனக்கு தெரிஞ்சு நீ பயந்துக்கிற ஒரே ஒரு ஆள் தான் இப்ப இருக்கிறாங்க அவங்களும் இல்லைங்கய்யா அவங்களும் இல்ல சரி சரி அது நம்ம கொலசாமி இயேசுசாமி இயேசுசாமி ஆமாங்கய்யா ஆமாப்பா அவரே சாமி இல்லாம ஒண்ணு நடக்காது ஆமாங்கய்யா இப்ப கண்டிப்பா அத்தனை சனம் கூடி இருக்குது ஆமாங்கய்யா ஆனா சாமி இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே தான் போயிருமே சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க அப்ப நம்ம சாமி அழைக்கலாமா எல்லாரும் சேர்ந்து அழைச்சிடலாங்கய்யா அழைச்சிடலாங்க அழைக்கலாம் சனமெல்லாம் வந்துருச்சு சண்டை சத்தம் ஏதும் இல்ல சாமியே நீயோ வந்துவிடு 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 பங்காளி முறையெல்லாம் பாங்குடனே வந்துருச்சு பாருலக பெத்தவரே பரிவுடனே வந்துவிடு 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 ஒண்ணுபட்டா நீ வருவ ஒத்தாச பண்ணிடுவ கொன்னு போட்டோம் வேத்துமய கோலமுடன் வந்துவிடு 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 ஐயா நம்ம அழைச்ச உடனே சாமி வந்துட்டார் நம்ம கோலசாமி ஓடி வந்து ஆமா நம்ம ஓடையே தங்கி இருந்துங்க ஐயா ஆமா சொல்றார்ல யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ ஆமாங்க ஐயா அவங்க மத்தியில நான் வருவேன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க ஐயா சாமி இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்காரு ஆமாங்க ஐயா அதனால வந்திருக்கிற சாமிய சரிங்க ஐயா நாம என்ன செய்யணும் நம்ம வணங்கணும் சரிங்க ஐயா இப்ப சாமி வணங்கலாமா வணங்கிரலாங்க ஐயா சரி ஐயா வணங்கலாம் இதுக்காகவே குட்டிக்காரனா துபாயில இருந்து கூட்டி வந்தனங்க எது இப்ப சத்தம் போட்டு அதுக்காகவா பாருங்க எவ்வளவு அழகா வாசிக்கிறாரு பாருங்க ஐயா ஆமா ரைட் ஓகே பெத்தவரே உலகத்தை படைச்சவரே பெத்தவரே உலகத்தை படைச்சவரே அம்மையப்பா அத்தனைக்கும் ஆண்டவரே உம் பாதம் வணக்கம் அம்மையப்பா அத்தனைக்கும் ஆண்டவரே உம் பாதம் வணக்கம் மூத்தவரே மீட்டெடுக்க வந்தவரே மூத்தவரே மீட்டெடுக்க வந்தவரே கன்னி மாறி பெத்தெடுத்த பாலகரே உம் பாதம் வணக்கம் கத்தெடுத்த பாலகரே உம் பாத வணக்கம் சுத்த திரு ஆவியரே சூரியரே சுத்த திரு ஆவியரே சூரியரே ஒத்துமைய கத்து தரும் வாத்தியாரே உம் பாத வணக்கம் ஒத்துமைய கத்து தரும் வாத்தியாரே உம் பாத வணக்கம் ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி சாமி அருள்நாதா ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி சாமி அருள்நாதா ஊத்த போக்கு சீவ தண்ணி சாமி அருள்நாதா
பாவ ஊத்த போக்கும் சீவ தண்ணி சாமி அருளாத சுத்தனையே பொங்க சோறு சாமி அருளாத சுத்தனையே பொங்க சோறு சாமி அருளாத நித்த போக்கும் ஜீவ சோறு சாமி அருளாத பசிய நித்த போக்கும் ஜீவ சோறு சாமி அருளாத காத்துல நீ தென்னங்காத்து சாமி அருளாதா காத்துல நீ தென்னங்காத்து சாமி அருளாதா உலகம் மொத்தத்துக்கு வீசும் காத்து சாமி அருளாதா உலகம் மொத்தத்துக்கு வீசும் காத்து சாமி அருளாதா முத்தி போன சொரக்க நாங்க சாமி அருள்நாதா முத்தி போன சொரக்க நாங்க சாமி அருள்நாதா உடச்சு வித்தெடுத்து வெதப்பவர் நீ சாமி அருள்நாதா உடச்சு வித்தெடுத்து வெதப்பவர் நீ சாமி அருள்நாதா நெஞ்சு முள்ளு விளைஞ்ச நிலோ சாமி அருள்நாதா நெஞ்சு முள்ளு விளைஞ்ச நிலோ சாமி அருள்நாதா நெஞ்ச கொத்தி களை எடுப்பவர் நீ அருள்நாதா காலை எடுப்பவர் நீயே அருள்நாதா கல் கருகி போன கான பயிறு சாமி அருள்நாதா கருகி போன கான பயிறு சாமி அருள்நாதா துளுக்க வைக்கோ விவசாயினி சாமி அருள்நாதா அத துளுக்க வைக்கோ விவசாயினி சாமி அருள்நாதா வழிபாடு ஆரம்பிச்சு சந்தோஷமா போயிட்டு இருக்குதுங்க ஐயா. சரி, இந்த விஸ்வா, இந்த விஸ்வா பையனை பார்த்தா வந்ததுல இருந்து பொக்குன்னு முகத்தை போட்டு இருக்கிறான். என்ன கேட்டுக்கிறீங்க? பாட்டாவது பாடுறானா தெரியலீங்க, கேட்டுக்கிறீங்க. தம்பி என்ன ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? நல்லா சிரிச்சிட்டு இருக்கானா? மூஞ்சி பாருங்க, அழகா இருக்குது. என்னாச்சு? என்னப்பா ஐயா, நிறைய பாவமா செஞ்சிருக்கோங்க ஐயா. ஐயோ ஐயா, அப்புதான்டா பண்ணிட்டு ஆண்டவர் முன்னாடி உட்கார முடியுங்களா? நீ என்ன பண்ணாத மாதிரி பேசுற? நீ என்ன கேட்டாங்க? சாமி வந்தாவே சரிங்க ஐயா, நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு பயம் வரும். ஆமா, ஏன் வரும்? நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். ஆமாங்க ஐயா, சாமி முன்னாடி நிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்ல. அதனால சாமிய வணங்குறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தப்பு தண்டாவெல்லாம் ஆண்டவர் சொல்லி மன்னிப்ப கேக்குறது. சரிங்க, அதனால இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய குற்றத்தை உணர்ந்து சரிங்க, நம்ம ஆண்டவரத்துல பாட்டை பாடி ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாங்க. ஓகே. கஞ்சி கிளாம ஜன காஞ்சு கிடக்கும் போது, அஞ்சு அஞ்சு சனம் அடிமையா இருக்கும் போது, அநீதியை எதிர்த்து பேசாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கும் போது, நாங்க எல்லாரும் தானே சாமி குத்தவாளி, 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 குத்தவாளி. பெத்த தெய்வமே உன்னை விரோதிச்சு, பெத்த தெய்வமே உன்னை விரோதிச்சு, குற்றஞ்செஞ்சோமே பாவம் செய்தோமே, குற்றம் செஞ்சோமே பாவம் செய்தோமே, சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு, சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு, பாவத்தையில் விழுந்தோமே, திருட்டு
கும்பையானோமே குற்றம் செஞ்சோமே பாவ கும்பையானோமே இயேசுநாதர் பேரால இரக்கம் காட்டி மன்னிப்பாய் நேசதூய ஆவியா பேசவை மனசாட்சியா உத்தமரனின் சேவகம் நித்தஞ்செய வேணுமே உத்தமரனின் சேவகம் நித்தஞ்செய வேணுமே மத்தவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே மத்தவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே உத்தங்க எல்லாத்தையும் உண்மையாய் உணர்ந்து மனசு நொந்து மனசு நொந்து மனசு நொந்து இறையே உட்டந்தோமே உங்ககிட்ட வந்தோமே நீங்க மனசிறங்கி 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 தந்த மன்னிப்ப பெற்றுக்கிட்டோமே மன்னிப்ப பெற்றுக்கிட்டோமே ஐயா இந்த பாவத்தை எல்லாம் அறிக்கிட்ட பின்னாடி மனசு அப்படியே மென்மையா மாறி சந்தோஷமா ஆண்டவரங்கனால நல்லா பார்க்க முடியுது ஆமா பைபிள்ல தெரியுமா சொல்லுங்க ஐயா பாவத்தை யாரெல்லாம் மறைக்கிறானோ சரிங்க ஐயா அவெல்லாம் வாழவே மாட்டான் வாழவே முடியாது ஐயோ ஆனா அந்த பாவத்தை எல்லாம் வந்து அறிக்கிட்டு சரிங்க ஐயா சாமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சரிங்க ஐயா அவர்ட்ட யாரெல்லாம் பாவம் மன்னிப்பு பெற்று சரிங்க ஐயா இந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வராங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் ஆமாங்க ஐயா ஆமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரிங்க ஐயா எவ்வளவு சமாதானமா இருக்கு சமாதானங்க ஐயா சமாதானங்க பாருங்க இதே சமாதானத்தோட சரிங்க ஐயா அவருடைய வார்த்தையை நம்ம படிக்க போறோம் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க ஐயா ஆமா இப்ப வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பழைய ஏற்பாடின் பகுதியை அருமையான தம்பி பிரசன்னா இப்ப வாசிப்பார் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருகப் பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருகப் பண்ணுவேன் அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள் நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் வழிகளின் நிமித்தம் வெக்கி நாணுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மலவுமாயிருந்த பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிரிடுகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆமேன் பழைய ஏற்பாடு நாம் படிக்க கேட்டோம் இப்போ புதிய ஏற்பாடு ஒரு பகுதியை அருமையான தம்பி ஸ்டான்லி பொழுது படிப்பார் இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி யோவான் 20 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறையிலே நாம் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாமே இந்த வழிபாட்டு முறையிலே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் நம்முடைய நண்பர்கள் இடத்துல பேசுகிற மாதிரி சாமிக்கிட்ட இன்றைக்கி நாம் பேசணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஜெபம் பண்ணுறது எப்படிங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணுறது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரி, அம்மாட்ட பேசுகிற மாதிரி, தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி, நம்முடைய நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி சாதாரணமாக பேசுகிறது தான் ஜெபம். இயேசாமி இந்த உலகத்தில் இருந்த பொழுது ரெண்டு வகையான கிரேக்க மொழி பேசப்பட்டது. ஒன்று இலக்கிய நடையில் இருக்கின்ற லிட்ரரி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அது ஒரு உயர்ந்த படித்த மக்கள் பேசுகிற ஒரு கிரேக்கம். அரமைக் என்ற கிரேக்க மொழியில் இன்னொரு வகை. அது யார் பேசுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த மீன் பிடிக்கிறவர்கள், கலிலேயா அப்படிப்பட்ட பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற மக்கள், சாதாரண வேலையில் இருக்கின்ற மக்கள், இவர்கள் பேசுகிற மொழி தான் ஏசாமி பேசினார். ஏசாமி பேசின மொழி மிகவும் மிகவும் சாதாரண எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் பேசிய மொழியை அன்றர் பேசினார். மொழி ரொம்ப முக்கியம். ஏன்னா மொழி இல்லைன்னா இன்னொருத்தரோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாது. யாரிடத்தில் எப்படி எந்த மொழியில் நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமோ அப்படி தொடர்பு கொண்டால்தான் நம்முடைய தொடர்பு அது மிகுந்த பயனுடைக்கும் வல்லமையாக இருக்கும். எனவே இந்த நாளிலும் கூட அப்படியே ஒரு கிராமிய நடையில் நாம் இன்றைக்கு பாடலாம் பாடி ஜெபம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டோங்கிற மனநிறைவு உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு சத்தியத்தை நாம் சிந்திப்போம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்த தலைப்பு, வாரம் பரிசுத்த ஆவியானவரே மறு உருவாக்கம் செய்யும். தூய ஆவியர் என்று நாம் சொல்கின்ற பொழுதெல்லாம் அநேக சமயங்களில் இந்த தென்னிந்திய திருச்சபைக்கும் இந்த தூய ஆவியருக்கும் சம்பந்தம் இல்லை, அது யாரோ பெந்தகோ சபை தனிப்பட்ட சபை அவங்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியெல்லாம் சம்பந்தம், இது ஆவி இல்லாத சபை, இதில் வரவனுக்கும் ஆவி இல்லை, நடத்துகிறவனுக்கும் ஆவி இல்லை, யாருக்கும் ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்குது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு பார்க்கும்போது ஒரு அரைவேக்காடு தனமான ஒரு குற்றச்சாட்டு. பரிசுத்த ஆவியானவரை நல்ல முறையில் சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டு. வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியர் என்றால் யார், அவருடைய செயல்பாடு என்ன, அவர் எப்போ இருந்தார், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் பரிசுத்த ஆவியரை குறித்து சிந்திப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொள்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். டிரான்ஸ் என்றால் கடந்து வருவது, ஃபார்மேஷன் ஃபார்ம் என்றால் உருவம். எனவே ஒரு மறு உருவாக்கத்தை தூய் ஆவியர் செய்கிறார். அப்படி என்றால் என்ன, மறு உருவாக்கம் என்றால் என்ன, நம்முடைய முக அடையாளத்தை மாற்றுவதல்ல, சரீர அளவை மாற்றுவதல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை மாற்றுகின்ற
ஒரு மறு உருவாக்கம். நாட் டிரான்ஸ்ஃபிகரேஷன் இன் அவர் ஃபிகர், இன் அவர் அவுட்லுக், ஆனால் இட்ஸ் அ இன்னர் சேஞ்ச். நமக்கு உள்ளாங்க நடைபெறுகின்ற மாற்றம். தூய ஆவியர் அந்த மாற்றத்தை தருகிறார். வேறு யாராலும் அந்த மாற்றத்தை தர முடியாது. வேதாந்தத்தில் படிக்கிறோம், ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. எனவே விடுதலைக்கான ஒரே ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது ஆவியானவர் மட்டும்தான். விடுதலையின் கடவுள் என்று சொல்கிறோம். படைப்பு முதல் இந்த விடுதலை என்ற அந்த கருப்பொருள் வேதாகம் முழுவதுமாக இருக்கிறது. வேதாகமத்தை அதிகமாய் ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு இறையில் என்னவென்றால் விடுதலை தான். இறைவன் விடுதலையின் மையமாக இருக்கிறார். அடிமை என்பது, அடிமைத்தனம் என்பது அது பிசாசினுடைய குணாதிசயம். ஆனால் விடுதலை என்பது அது இறைவனுடைய குணம். எனவே கடவுள் யாருக்குள்ளாக இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் ஒரு முழு விடுதலை பெறுவாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு முழு விடுதலை பெறுவதற்காக தான் ஏங்கிட்டு இருக்கு. பொருளாதார அளவில், சரீர அளவிலே, சமூக அளவிலே இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும் என்று உலகம் முழுவதும் ஏங்கி இருக்கிறது. அந்த விடுதலையை கொடுக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாய் திகழ்வது தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவரை குறித்து நாம் எங்கு வாசிக்கிறோம் என்றால் ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். படைப்பிலே தூய ஆவியானவர் திரித்துவத்தின் ஒரு பங்காய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆதாமை உருவாக்கின்ற பொழுது நம்முடைய சாயலாக உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்முடைய சாயல்னா என்ன? அங்கே ஒருவருக்கு மேலே இருக்கிறாங்க அர்த்தம். அதே போல் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், பூமியின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆவியானவர் எப்பொழுது இருக்கிறார்? தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கின்றார். திரியேகம் எப்பொழுது இருக்கிறது? தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கிறது. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த திரியேகத்தின் தெய்வம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவர் சிருஷ்டி கர்த்தாவாக, உலகத்தை படைக்கின்ற பிதாவாக, அதற்பின்பாக தான் படைக்கப்பட்ட மனுக்குலம் பாவத்திலே வீழ்ந்து மரணத்திற்குள்ளாக தன்னை அடிமைப்படுத்தி கொண்ட பொழுது மரண வாழ்விலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் சம்பள மரணமாகிய அந்த கொடூரமான தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு சிலுவிலே மனுக்குலத்தின் மீட்புக்காக ஒப்பு கொடுத்த குமாரனாக, பின்பாக சபையாக உருவாக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை தொடர்ந்து இந்த உலகத்திலே எடுத்து செல்வதற்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது, அந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்காக, அந்த கூட்டத்தை பலப்படுத்துவதற்காக தூய ஆவியராக இறைவன் செயல்பட்டார். இந்த மூன்றிலும் நல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்கின்ற பொழுதுதான் கடவுளை நாம் நல்ல முறையிலே அறிந்து கொள்ள முடியும். இந்த மூன்றையும் நாம் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்ற இந்த திரியேக கடவுள் மூவரில் ஒருவராக இருந்து செயல்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதிலே விசேஷித்தமாக இந்த பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர், அவர் வாக்களிக்கப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். முதலாவது திருமுறை பகுதியாக படிக்கப்பட்ட இசைக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், அதை நாம் வாசித்தோம் அல்லவா? என்னுடைய ஆவியை நான் ஊதுவேன். ஆவியை ஊதி மனுக்குலத்தை உயிரடைய செய்தவர். இசைக்கியேல் தீர்க்கதரிசியின் ஒரு புத்தகத்தில் வாசித்தோம். அந்த விசேஷித்தமான அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். நாம் பலமுறை அதை வாசித்திருக்கிறோம் அல்லவா? 37 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. இசைக்கியேலை ஆண்டவர் அழைத்து கொண்டு ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தினார். 3 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான்,
கத்ராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னா ஆகாதும் தெரியும். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் முறைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ட்ரைட் போன்ஸ், உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்பு, மறித்து போன மனிதர்களுடைய எலும்பு, எப்போ மறித்தாலே தெரியாது, காஞ்சி போச்சு, அதில் ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லாத, ஜீவன் இல்லாத, காய்ந்து போன எலும்புகளுக்கு முன்பாக இசைக்கே நிறுத்தி வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளுக்கு நீர் தீர்க்க தரிசன முறை. உயிரோடு சதையோடு இருக்கின்ற மனிதனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலே கேட்க மாட்டான், எலும்புகள் கேட்குமா? ஆண்டவர் உரை என்று சொல்லுகிறார், இந்த எலும்புகள் பார்த்து நீ பேசு என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு மகிமையானது. எசேக்கியேல் ஒருவேளை அதை உணராமல் இருந்திருக்கிறார். நடந்தது என்ன? ஐந்தாவது வசனம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி சொன்னார், இப்பொழுது நான் என்னுடைய ஆவியை நான் அனுப்புகின்றேன் உங்களுக்குள்ளாக, அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து நிற்கும். மனிதனை படைத்த பொழுது, ஆதாமை படைத்த பொழுது மண்ணிலிருந்து அவன் எடுத்தார். ஆதாமை தன்னுடைய சிருஷ்டியை போலவே ஒரு பொம்மையை உருவாக்கினார், உருவத்தை உருவாக்கினார். பின்பாக அவருடைய நாசையிலே தன்னுடைய ஜீவனை அவர் ஊதினார். ஆனால் எப்பொழுது பாவம் அவனுக்குள்ளாக வந்ததோ அப்பொழுது கர்த்தருடைய ஆவியை அவன் இழந்து போனான், பிசாசின் ஆவி வந்தது. எனவேதான் அக்கிரமம் செய்ய ஆரம்பித்தான், கடவுளை விட்டு அவன் தூர போனான், அழிந்து போனான். இங்கே மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசனமாய் மனுக்குலத்தில் கொடுக்கப்படுகிறது, நான் மீண்டும் என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக ஊதுவேன், பாவத்தினாலே நீங்கள் இப்பொழுது வறண்டு போயிருக்கிறீர்கள், பாவத்தினாலே உயிரடைந்து போய் உயிரில்லாமல் போனீர்கள், மறித்தவர்களைப் போல இருக்கிறீர்கள், நான் மீண்டுமாக உங்களுக்குள்ளாக என் ஜீவனை ஊதுவேன். அந்த இடத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை உரைப்பதை நாம் பார்க்கிறோம். பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு காட்சி பாருங்கள். ஆவி ஊதப்படுவதற்கு முன்பாக உலர்ந்த எலும்புகளுடைய பள்ளத்தாக்கு, கர்த்தருடைய ஆவி ஊதப்பட்ட பொழுது ஒரு மகா சேனையை போல எழும்பி நின்றார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலக பிரகாரமான பாவத்தினாலே உலர்ந்து போயிருக்கிறது, வறண்டு போயிருக்கிறது. உயிரற்று நான் இருக்கிறேன், ஜீவனற்று இருக்கிறேன், எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கின்றேன். நல்ல ஆவியானவர் எனக்குள்ளாக வருகின்ற பொழுது ஒரு சேனையைப் போல நான் எழுந்து நிற்பேன், ஒரு மாபெரும் பலத்தை பெற்றுக்கொண்டு நான் எழுந்து நிற்பேன். அந்த பரிசுத்தாவின் நிறைவை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே சைக்கிள் 37:14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மிக அழகாக வல்லமையான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். இன்றைக்கு வெறும் ஜடமாய் திரிகின்ற மக்கள் ஏராளமாய் உண்டு, பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, உயிரில்லாத வாழ்க்கை. அன்று சொல்கிறார், அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்விலே நாம் இயேசுவை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் உயிரடைந்து ஒரு மாபெரும் சேனையாய் எழுந்து நிற்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இது பழைய ஏற்பாடிலே எசேக்கியேல் மூலமாய் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. கடவுள் வாக்கு மாறாதவர் அல்லவரா? அந்த வாக்குறுதியை ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றுகிறார். இரண்டாவது திருமறை பகுதியை வாசிக்கிட்டு யோவான் 20 நாம் பார்க்கின்றோம். 21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே மூலமாக
அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை ஊதி உயிர் பெற்ற ஆண்டவர், உயிர் கொடுத்த ஆண்டவர், இங்கேயும் உலர்ந்து போன விசுவாசத்தோடு இருந்த இந்த சீஷர்களுக்கு புதிய பலத்தையும் நம்பிக்கையும் புதிய ஜீவனையும் ஆண்டவர் கொடுத்தார். அது பின்பாக அவர்களும் ஒரு சேனையைப் போல எழுந்து நின்றார்கள் அல்லவா. கடைசி வரை ஆண்டவருக்காக அவர்கள் போராடினார்கள், இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள். நம்முடைய வாழ்விலும் தூய ஆவியருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்மை ஆண்டவர் மறு உருவாக்கம் செய்கிறார். உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வல்லமையான வாழ்க்கையாய் மாற்றுகிறார். இந்த வார்த்தைகள் நம்மை ஆஸ்வதிப்பதாக. தூய ஆவியருடைய நிறைவை எல்லாரும் பெற்று நாமும் ஆண்டவருக்காக வல்லமையாய் சாட்சியாய் இருக்க கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஐயா, அருமையான செய்திங்கய்யா. சரி, எவ்வளவு நல்லவருங்கய்யா நம்ம ஆண்டவரு. ஆமா, அந்த பரிசுத்த ஆவியானவரு பாராபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் நிரப்புறாரு, எல்லாத்தையும் வலுப்படுத்துறாருங்கிற செய்தி எங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்துருக்குதுங்கய்யா. கண்டிப்பா, அப்படியே எங்களை ஒரு புது மனசு பாருங்கய்யா. அவரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். விசுவாசத்தை எல்லாம் பலப்படுத்தி இருக்குது. இப்ப அதை நம்ம அறிக்கை பண்ணலாம். சரியா? நம்பிக்கையை நம்ம உறுதி பண்றோம். ஆமாங்க, பண்ணிடலாம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே. அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை, அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை, அத்தனையும் படைச்சவர் ஒருவரே இன்னு நாங்க நம்பிக்கை உறுதி கொண்டோ. சகத்தில் உள்ளவ பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். இந்த சகத்தில் உள்ளவ பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். சர்வ வல்லவரோடு ஒரே புள்ள எங்க இயேசு, குருவேசு கிறிஸ்துநாதர், ஆண்டவரே ஆண்டவர் என்று திருசித்தம் நேர வைத்த பரிசுத்த ஆவியரால மரியாள் கண்ணீகை அவள் மகவாய் பிறந்தாரென்று நம்பிக்கை உறுதி கொண்டோ. இந்த சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதிய விட்டிடவே மாட்டோ. இந்த சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதிய விட்டிடவே மாட்டோ. ஒன்று பிளாத்து ஆண்ட அந்த காலத்தில் ரத்தம் சிந்த சிலுவை ஏறி நிந்தையை பாடுபட்டு நொந்து மாறித்தடக்கம் ஆகி பாதாளம் மேகி விந்தையாய் மூணாம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நம்பிக்கை உறுதி கொண்டோம். இந்த சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதிய விட்டிடவே மாட்டோ. ஒத்துமைய வளர்க்க சுத்த ஆவியாருந்து உத்தம வழி போகும் ஒரே பொது சபையும், குத்தத்துக்கு மன்னிப்பும் செத்தவர் உயிர்ப்பதும் சுத்த சனத்துறவும் நித்திய வாழ்வும் உண்டு நம்பிக்கை உறுதி கொண்டோ. இந்த சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோ. இந்த சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோ. யா, நம்முடைய நம்பிக்கைய சரிங்கய்யா, நம்ம நல்ல ஒரு பாட்டு மூலமா நம்ம வெளிப்பட்டு இருக்கிறோம். ஆமா, நாம இப்ப பாடின அந்த நம்பிக்கையின் பாடல் சரிங்கய்யா பாட்டா இருக்கூடாது. சரிங்கய்யா, அது நம்ம வாழ்க்கையா இருக்கும். கண்டிப்பாங்க, நம்பிக்கைக்கு ஏத்த வகையில ஆமாங்கய்யா நம்ம வாழ்ந்து காட்டுவோம். ஆமாங்க, சரியா? சரிங்கய்யா. சரி, நம்பிக்கை
உறுதி பண்ணிட்டோம். ஆமாங்கய்யா. அடுத்தது முக்கியமானது ஒண்ணு இருக்குதப்பா. முக்கியமானது? ஆமா சொல்லுங்கய்யா. சாமி அழைச்ச வந்தாரு. ஆமாங்கய்யா. அவர் வணங்கணும். ஆமாங்கய்யா. அப்புறம் அவர் வார்த்தையெல்லாம் கேட்டோம். ஆமாங்கய்யா. அந்த வார்த்தைக்கு நம்மளுடைய நம்பிக்கைய நம்ம உறுதி பண்ணோம். ஆமா பண்ணலங்கய்யா. இப்ப வந்த சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? ஐயா அந்த பொட்டிக்காரரு உள்ளத்தை கொடுக்கறேன்னு சொன்னாருங்கய்யா. உள்ளத்தையா? ஆமாங்கய்யா. உள்ளத்தை கொடுக்கலாமாப்பா? சரிங்கய்யா. உள்ளத்தையும் கொடுக்கணும். ஆமாங்கய்யா. உள்ளத்தையும் கொடுக்கணும். உள்ளத்தையும் கொடுக்க புரிஞ்சு போச்சுங்கய்யா. புரிஞ்சு போச்சு. ஜோப்புக்குள்ளத? ஆமாங்கய்யா. அப்புறம் மணி பர்ஸ்க்குள்ளத? ஆமாங்கய்யா. உள்ளதையும் கொடுக்கணும். ஆமாங்கய்யா. சரியா? தந்தரலாங்கய்யா, தந்தரலாங்கய்யா. ஏன்னா நமக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எவ்வளோ நன்மைகள். ஆமாங்கய்யா. அதெல்லாம் எண்ணி பார்த்து சரிங்கய்யா நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? காணிக்கு கொடுக்கணும். ஆமாங்கய்யா. சரியா? சரிங்கய்யா. அந்த காணிக்கு நல்ல ஒரு பாட்டு பாடலாம்ப்பா. உற்சாகமா அருமையா பாடலாம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம் ஐயா? இந்த அல்லேலூயா போட்டு ஆண்டவர் ஒரு மகிமை படுத்தி. ஆமா போட்டு தெளிவுலாம். ஆமாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவேன்னு. ஆமாங்க. ஒரு சிறப்பான ஒரு பாட்டில் இருக்கு பாருங்க. ஆமாங்க. அந்த பாட்டை இப்ப மகிழ்ச்சியோடு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாடலாங்க. என்ன பாடுறேன்? ஓகே ரெடியா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயாவே பரிசுத்த ஆலயத்தில் தரிசித்த ஆண்டவர பரிசுத்த ஆலயத்தில் தரிசித்த ஆண்டவர வல்லமை விளங்கும் வான பிரிவினிலே ஆராதிங்க நல்லவர் காக்கா குருவி பறவைகளோட நம்ம வல்லவர வாழ்த்திட வாங்கும் மிருகங்களோட அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயாவே புறநர வாழ்த்திடவோ காரணந்த வேணுங்களோ புறநர வாழ்த்திடவோ காரணம் வேணுங்களோ வயிறார துண்ணுறதுக்கு காரணம் வேறு சொல்லுங்களோ வயிறார துண்ணுறதுக்கு காரணம் வேறு சொல்லுங்களோ செயல்படுகிற கடவுளாக இருப்பதற்காக அட உயிருள்ளவர் பாடுகிறம்மா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயாவே உரிமை மேல முட்டித்தாரோ பெரியவள உடுக்க போலோம் உரிமை மேல முட்டித்தாரோ பெரியவள உடுக்க போலோம் தாளத்தோட போடுங்கய்யா சிங்கித்தாரோ பொங்கம தாளத்தோட போடுங்கய்யா சிங்கித்தாரோ கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் வீர சிலம்பாட்டம் ஆடி கும்மாலம்மா ஆராதிச்சு பாடுகிற பாட்டோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயாவே நல்ல பாட்டு பாடுனீங்கப்பா. ஆமாங்கய்யா. ஆமா இந்த பாட்டு பாடும்போது சரிங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆமா எல்லாரும் எந்திரிச்சு ஒரு ஆட்டம் போடலாம் போல இருந்துச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. நீ அடுத்த தடவை பாடும்போது ஒரு ஆட்டம் போட்டுடலாம். சரியா? போட்டுடலாங்கய்யா. இப்போ சரி எல்லா காணிக்கையும் கொண்டு வந்துருக்குறாங்க. ஆமாங்கய்யா. காணிக்கை எல்லாம் படைச்சிருக்கிறாங்க. ஆமாங்கய்யா. இந்த காணிக்கையாக ஒரு ஜெபம் பண்ணிருந்தீங்க. பண்ணிடலாங்கய்யா. பண்ணிடலாங்கய்யா. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசுவே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் வந்து உம்முடைய ஆவியினாலே எங்களை எல்லாரையும் நிறைத்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களுக்கு சரீர சுகபல ஜீவனை கொடுத்தீங்களே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்து மக்களோடு இணைஞ்சு உம்மை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுதும் கூட இந்த கிராம மக்கள் இந்த காணிக்கையோடு தங்களையே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அவங்கள நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். இங்கிருந்து அவங்க போகும்பொழுது வெறுமையாக போகக்கூடாது ஐயா. ஆண்டவர் நீர் உம்முடைய சீசர்கள் மத்தியில் உம்முடைய ஆவியை ஊதி நீங்கள் பலப்பட்டு செல்லுங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருங்கன்னு சொன்னீங்களே அது போல இந்த வழிபாட்டை பார்த்துட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற இதில் கலந்துருக்கின்ற ஆண்டவரே எல்லாரும் இந்த உலகத்துக்கு சாட்சியாக போக உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே இந்த கொரோனானால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு மரித்து இருக்கிறார்கள். இப்போ பாதிப்பில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுங்க.
இந்த கொரோனாவிலிருந்து ஒரு நல்ல ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளிடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை அதிகதிகமாய் தேடி ஆண்டவர் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். நல்ல ஒரு ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்கய்யா, காணிக்கையும் படிச்சுட்டோம், நம்மளையும் படிச்சிருக்கிறோம். ஆமாங்க, ஆமாங்கய்யா. இப்போ ஏசாமி ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. எல்லாமே கேட்டாங்க, ஆண்டவரே சாமி எப்படி நாங்கள் ஜபம் பண்றதுன்னு. ஆமாங்க, அப்ப சாமி வந்து ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தாருல. ஆமாங்கய்யா, இப்ப அந்த ஜபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து. சரிங்கய்யா, பாடல் மூலமா. சரிங்கய்யா, ஏறெடுப்போமா? அது அருமையான ஜபங்கய்யா. ஆமா, சிறப்பா பாடிறோம். இயேசுநாதர் கற்று ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். அண்ணா பொட்டிக்கார அண்ணா, ஓடுன பாட்டை அசத்தி போடல, அசத்தி சாமி, பெத்தவரே சாமி, உன் பேர் விளங்க வேணும், நாம் விடுதலை வர வேணும். உன் பேர் விளங்க வேணும், நாம் விடுதலை வர வேணும். நீதியற்ற ஆட்சி வேணாம் பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி, உன் நேர்மையுள்ள ஆட்சி வேணும் உத்தமரே சாமி, உன் நேர்மையுள்ள ஆட்சி வேணும் உத்தமரே சாமி. வானத்தில உனது சித்தம் கொடி பரப்பது போல, கொடி பரப்பது போல, இங்க உலகத்திலும் நடக்க வேணும் பெத்தவரே சாமி, இங்க உலகத்திலும் நடக்க வேணும் பெத்தவரே சாமி. ஒத்துமையா ஓருளையில் சேர்ந்து தின்னும் சோறு, சேர்ந்து தின்னும் சோறு, நித்தம் நித்தம் கிடைக்கணுமே பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி. குத்தங்களை நீ மன்னிச்சு பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி, மற்றவங்க குத்தங்களை மன்னிச்சுக்கோ சாமி, மற்றவங்க குத்தங்களை மன்னிச்சுக்கோ சாமி. சேத்துக்குள்ள மடுங்களையும் நாத்து போல நாங்க, நாத்து போல நாங்க, சோதனையில் வீண்டிடாம காத்திடுவாய் சாமி, சோதனையில் வீண்டிடாம காத்திடுவாய் சாமி. ஆட்சியுடன் அதிகாரமும் பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி, கீர்த்தி எல்லாம் உங்களுக்கே தந்திடுவோம் சாமி, கீர்த்தி எல்லாம் உங்களுக்கே தந்திடுவோம் சாமி. ஆமாமே நாமாமே உத்தமரே சாமி, உத்தமரே சாமி, அநாதியாக ஆமாமே பெத்தவரே சாமி, அநாதியாக ஆமாமே பெத்தவரே சாமி. சாமியோட ஆசி எல்லாரும் பகிர்ந்துக்குவோம். பெத்தவராம் சாமியாலே வரும், பெத்தவராம் சாமியாலே வரும், உடம்பருப்பு உறவும் அன்பும், உடம்பருப்பு உறவும் அன்பும், உத்தமரேசு தந்த, உத்தமரேசு தந்த, ஒரு உலை விருந்தான அருளும், ஒரு உலை விருந்தான அருளும், சுத்தராமாவியார் தரும், சுத்தராமாவியார் தரும், ஒத்துமையும் அறிவும், ஒத்துமையும் அறிவும், நித்த நித்தம் நம்ம எல்லாரும் கூட, நித்த நித்தம் நம்ம எல்லாரும் கூட, நிலவிட வேணுமே, நிலவிட வேணுமே. ஐயா, வழிபாடு ஆமா சிறப்பா முடிஞ்சு. ஆமா, நம்ம ஆண்டவரோட மனசும் குளிந்துருச்சு, குளிந்துருச்சு. ஆமா, யோவானே, சூசனா, மரியம்மா, இங்க இருக்கிற எல்லா குப்புசாமி, ராமசாமி, இருக்கிற பெருசு சிறுக்கு மனசும் குளிந்து போச்சுங்கய்யா. எல்லாம் வழிபாட்டுல கலந்துக்கிறது, பாட்டு பாடுறதெல்லாம் முக்கியம் இல்லை தம்பி. சரிங்கய்யா, இந்த வழிபாட்டுக்கு வெளியே போய் ஆமாங்கய்யா இந்த சாமி பத்தி சொல்லணும். கண்டிப்பாங்கய்யா, அதனால அப்படி சொல்லு பிரயோஜனம் இல்லை. சொல்லுன போன மாதிரி இருக்கிறான்னு இந்த ஒரு பாட்டுல இருக்கு. அய்யோ, ஆமா,
இப்ப அந்த பாட்டை பாடி சரிங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்து சரிங்க நாங்க எல்லாரும் போய் இந்த சாமி பத்தி சொல்லுவோம் சொல்லி சரிங்க தீர்மானம் எடுத்துட்டு இங்க போலாமா போலாங்க இப்ப எடுக்கலாமா எடுக்கலாங்க நாம போலாமா எடுக்கணும் ரைட் சிறப்பாக நாம் ஆசரிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த அருமையான நாட்டார் வழிபாட்டை சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயம் ரத்னபுரி புதசேகரத்தின் 1000 முறையிலும் சபை ஊழியர் மற்றும் இருக்கின்ற அனைத்து சகோதரமார்களும் இந்த நாளிலே மிக சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நீங்களும் இந்த வழிபாட்டில் இணைந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். கர்த்தருடைய சமாதானம் நம் அனைவரோடும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமேன். நன்றி. சர்வ வல்லவரோடு ஒரே புள்ள இங்க இயேசு குரு இயேசு கிறிஸ்து நாதர் ஆண்டவரே ஆண்டவர் என்று திருசித்தம் நேர வைத்த பரிசுத்த ஆவியரால மரியாள் கண்ணீகை அவள் மகவாய் பிறந்தார் என்று நம்பிக்கை உறுதி கொண்டோம். இந்த சகத்தில் உள்ளவர் பகைத்து வந்தாலும் மற்றொருதைய விட்டிடமே மா